நான் ஆனை பெண்ணாக்குவேன், பெண்ணை ஆணாக்குவேன் நான். சரி மக்கள் மனைவி பூஜை செய்கிறா, என்ன என் கணவன் குடி பழக்கம் சூதாடு பழக்கத்தில் அகப்பட்டு என்னை புரிந்து கொள்ளாமல் கொடுமை செய்கிறான்னா, கவலைப்படாத மகளே நான் அவனையும் சரிப்படுத்துகிறேன்னா, கேட்டால் தான் நடக்கும். ஆக ஒரு குடும்பத்தில் அமைதியாக இருப்பது, அமைதியான குடும்பம் இருக்கிறதுனாலே அது ஒரு பெரிய வாய்ப்பு. சரியா, நல்லா சுவைச்சு தர்றா, நல்லா சுவையான அரிசி உணவு சமைச்சு தர்றா, பசி எடுக்கணுமே, உணவு சமைச்சு தர்றா, தேவையான உணவு சமைச்சு தருகிறார், சாப்பிட்டா பசிக்கணுமே. உணவு கடிப்பதற்கும் புண்ணியசு இருக்க வேண்டும். உணவு கடை நல்ல சுவையான உணவு எதை எதை விரும்புகிறானோ, இதை காலிப்பழவு குருமா இதை வச்சு தர்றேன், உருளைக்கிழங்கு மசாலா இதை வச்சு தரேன், இன்றைக்கி ரவா தோசை, இன்றைக்கி மசாலா தோசை, எதை பூரி பூரி மசாலான்னு எதை விரும்புகிறானோ செஞ்சு தர ஆள் இருக்குது, செஞ்சு தர சுவையாக இருக்குது, வயிற்று கொத்துக்கலையே அதான் புண்ணியம். அறு சுவை கிடைத்தால் புண்ணியம் செய்திருக்கிறான் என்று பொருள். தேவையான உணவு காலையில் இட்லி இன்றைக்கி தோசையாக சாப்பிட்டுக்கலாம், சரி தோசையாக போ, இது இட்லி போடணும், சரி இல்லாமல் பூரி மசாலா போடு, சரி எதை விரும்புகிறானோ அவள் செஞ்சு தர தயாராக இருக்கா, செஞ்சு தருகிறாள், சாப்பிட ஜீர்ணமாகணுமே, கிடைக்குதுயா உணவு கிடைக்குதுயா, விருப்பமான உணவு கிடைக்குது, சாப்பிட ஜீர்ணம் ஆகணும்லவா, ஜீர்ணம் ஆகிறதுக்கு நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். உணவு சுவையான உணவு கிடைப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கிடைத்த உணவு அந்த தக்க நேரத்தில் நேரத்துக்கு காலை 8 மணிக்கு தான் 8 மணிக்கு கிடைக்க வேண்டும். உணவு இருந்தாலும் 10 மணி வரலும் வேலை இருந்த பல்வேறு பிரச்சனை தானாகும், அங்கே அவன் கூப்பிட்றான் இங்கே கூப்பிட்றான் சாப்பிட தயாரித்து கொடுத்துருக்குறா, இவன் சாப்பிட முடியாத சூழ்நிலை, அப்படியே சாப்பிட்டாலும் ஜீர்ணாகாத சூழ்நிலை, இப்படி போராட்டம், இப்படி பிரச்சனைகள். அப்போ எல்லாவற்றுக்கும் உணவு சுவையாக கிடைப்பதற்கும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும், சாப்பிட்டா ஜீர்ணமாக்க வேண்டும். இப்படி இது போன்ற புண்ணியவானவர்களுக்கு மட்டும்தான் வாழ்வியல் தெரியும். இல்லையென்றால் போராட்டம் வாழ்க்கை வரும் வரவுக்கு மீறி செலவு சூழ்நிலை வரும், திடீர் திடீர்னு ஒரு செலவு வரும், தடுக்க முடியாத செலவுகள் வந்துவிடும். அப்போ இதுக்கிடையில் அவன் சரி அமைஞ்சிருக்குயா, நம்ம மனைவி வந்து முரண்படுறான், அதை பற்றி கவலை இல்லை, எதை பேசிட்டு போகிறான், ஏன் போய் திட்டிக்கிட்டோ அடிச்சுக்கிட்டு போவா, நடக்கும் நடக்கட்டும், எவனே நான் அனுபவிக்கிறேன். இப்போ அவள் பேசுகிற கொடுமையை தாங்கிக் கொள்வதையே நான் தவமாக நினைக்கிறேன். நான் என்னடா மறையெல்லாம் பேசுகிறா, அது எனக்கு தவமாக நான் செய்த பாவத்தை நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு. என் மனைவி என்னை திட்டுகிறாள், என் மனசை புரிந்து கொள்ள பேசுகிறாள், என் பாவத்தை நிற்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுன்னா, இது ஒரு தவமாக நான் நினைக்கிறேன். என் முன் செய்த வினையை மற்றவள் தீர்க்க யாரும் விரும்பவில்லை, இவள் என் பாவத்தை தீர்க்கிறாள், என்னை என் மனசை புரிந்து என் வருவாய் தெரியாமல் செலவு செய்கிறாள், செலவு செய்துவிட்டு என்னை புரிந்து கொள்ளாமல் செலவு செய்வது மட்டும் இல்லாமல் என்னை எழுதி பேசுகிறாள், என்னை ஒத்துழைக்கவில்லை. ஆகவே அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்வதை தவமாக நினைக்கிறேன், என் பாவத்தினை பேருக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டு